திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஸ்ரீலங்கா நாட்டிலே கதிர்காமம் திருத்தலத்தை பற்றி நாம் பல செய்திகளை சிந்தித்தோம். கதிர்காமம் இயற்கை சூழ்நிலையிலே அமைந்த ஒரு அற்புதமான திருத்தலம். அங்கே நிகழ்கின்ற நிகழ்வுகள் பல வினோதமான நிலைகளிலே இருக்கின்றன என்பதை பற்றியும் நாம் சிந்தித்தோம். கதிர்காமத்திலே நீண்ட நாட்கள் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் தங்கியிருந்திருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சி பல திருப்புகழ் பாடல்களை அவர் அருளி செய்ததிலிருந்து நமக்கு தெரிகிறது. கதிர்காமம் இயற்கை கொஞ்சம் பேரெழில் அழகோடு விளங்குகிறது அந்த திருத்தலம். திருத்தலத்திலே நாம் முன்பு சொல்லியது போல தெரிக்குத்தான் அந்த வழிபாடுகள் எல்லாம் நிகழ்ந்தாலும் கூட முருகன் மீது சொல்லனாத பக்தி பூண்ட அடியார்கள் திரளாக வந்திருந்து அங்கே வழிபாட்டை செய்து போகின்றார்கள். அந்த கதிர்காமத்திற்கு அருணகிரிநாதர் அருளி செய்த மற்றொரு திருப்புகழாக எதிரில்லாத பக்தி தனைமேவி என்று தொடங்குகிற திருப்புகழ் விளங்குகிறது. அந்த திருப்புகளிலே நமக்கு இனிய செய்திகள் பலவற்றை ஸ்ரீ அருணகிரிநாதர் வழங்குகிறார். திருப்புகழ் சிறியதாக இருந்தாலும் கூட அதிலே நிறைய செய்திகள் அவர் அமைத்து தருகின்றார். எதிரில்லாத பக்திதனை மேவி இனிய தாழ் நினைப்பை இருபோதும் இதய வாரிதிக்குள் உறவாகி எனதுடைய சிறக்க அருள்வாயே. கதிர்காம வெற்பில் உறைவோனே கனக மேறு ஒத்த புயவீரா மதுரவாணி உற்ற கழலோனே வழுதி கூண் நிமிர்த்த பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார். வழுதி கூண் நிமிர்த்த பெருமாளே என்று அவர் இங்கே கதிர்காமத்தில் இருக்கிற பொழுது பாண்டிய நாட்டிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறுகின்றார். அதாவது திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதாரத்தை ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் எவ்வாறு பார்க்கிறார் என்று சொன்னால், முருகனுடைய அம்சம் நிறைந்த ஒரு திரு அவதாரமாகவே ஞான சம்பந்த பெருமானை பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், ஞானசம்பந்த பிள்ளையாரும் முருகப்பெருமானும் மகன்மை நெறி கொண்டவர்கள் ஆகின்ற காரணத்தினாலே முருகன் முழுமுதற் பொருளாக நமக்கு இருந்தாலும் அம்மைக்கும் சிவனுக்கும் குமாரனாக விளங்குகிற ஒரு உறவை நாம் உபச்சாரமாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஞானசம்பந்த பெருமானும் அப்படி ஒரு பிள்ளையார் உறவாக ஞானப்பால் பெற்று நம்முடைய தமிழ்நாட்டிலே தேவாரத்தை மிக அற்புதமாக இசைத்து நம்மையெல்லாம் சைவ நெறியிலே நெறிப்படுத்திய அந்த நினைப்பை தொடர்ந்து நம்முடைய ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானோடு சம்பந்தப்படுத்தியே அதனை நமக்கு வழங்குகிறார். ஒரு பாடலிலே சொல்லுகிற பொழுது கூட ஞான சம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது பூமி அதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைப்பாட அணிமீதனுக்கு அருள்வாயே என்று கூறுகின்றார். முருகப்பெருமானிடம் சொல்லுகிற பொழுது நான் ஞானசம்பந்த பிள்ளையார் போல பாடல்களை பாடுவதற்குரிய தகுதியை பெருமானே உன்னுடைய கருணையினால் பெற வேண்டும், அருளினால் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த பாடலை சொல்லுகிற பொழுது, திருஞான சம்பந்தவருடைய பாடலை சொல்லுகிற பொழுது அமிர்த கவி என்று குறிப்பிடுகின்றார். அமிர்த கவி என்றால் செத்தாரை எழுப்புகின்ற பாடலாக ஞானசம்பந்தருடைய பதிகங்கள் விளங்குகின்றன என்கிற அந்த உட்குறிப்போடு கூறுகின்றார். எனவே ஞானசம்பந்த பெருமான் மீது ஸ்ரீமத் அருணகிரிநாதர் சுவாமிகளுக்கு சொல்லுடாத ஈடுபாடு இருக்கிற அந்த செய்தி இங்கேயும் வழுதி கூண் நிமிர்த்த பெருமாளே என்கிற வரியிலே தெரிய வருகிறது. ஏனென்றால் வழுதி என்றால் பாண்டியன், பாண்டியனுடைய கூனை நிமிர்த்தியவர் என்று வருகிறது. கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பெறுகின்ற பாண்டியன் ஏழாம் நூற்றாண்டிலே பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அங்கு புறச்சமயம் தலை தூக்கி இருந்தது. அப்படி புறச்சமயம் தலை தூக்கி இருந்த நிலையிலே பரசமயங்களையெல்லாம் நிராகரித்து திருநீற்று நெறியை பரப்ப வந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த பாண்டிய நாட்டிற்கு சென்று அரசனையும் மற்றவர்களையும் நன்னெறிப்படுத்துகின்றார். அப்படி அந்த சுரவாதம், பிறகு அனல்வாதம், புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த வாதங்களை எல்லாம் செய்து புறச்சமயத்தாரை தோற்கும்படி செய்து சைவ நன்னெறியை நாட்டி அங்கே அங்கேயர் கண்ணி தன்னுடன் அமர்ந்த அளவாய் ஆன
திருக்கோயிலை மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு தலமாக உயர்த்தினார் நம்முடைய தெரியான சம்பந்த பெருமான் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது கூன் பாண்டியனாக இருந்த அந்த பாண்டியன் நெறியிலே நின்று சைவ நெறியிலே நின்று ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த குருவருள் பெற்ற பிறகு அவன் நின்ற சீர் நெடுமாறனாக ஆனார். அதைத்தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் ஊழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அந்த வேந்தனும் ஓங்குக என்று வருகிற இடத்திலே பாண்டியனுடைய கூண் நிமிர்ந்து அவன் நின்றான் என்று குறிப்பிடுவார்கள். ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று அந்த பாசுரத்திலே முதற்பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் கூறுவார். அப்படி பாண்டியனுடைய கூனை நிமிர்த்தியவர், அதாவது உடல் கூனை மட்டுமல்ல மனக்கூனையும் நிமிர்த்தியவர் ஞானசம்பந்த பெருமான். மனக்கூனின் ஒரு காரணத்தினாலே தான் புறச்சமயத்தை சார்ந்து ஞானசம்பந்த பெருமான் வந்த பிறகு அந்த சமய தொடர்பை நீங்கி தன்னுடைய தாய் சமயமாக விளங்கக்கூடிய சைவ சமய நெறியிலே நின்று இந்த நாட்டை ஆண்டான் என்று நாம் சரித்திரத்திலே செய்திகள் பார்க்கிறோம். அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் என்கிற செய்திகளையெல்லாம் பெரிய புராணம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஒரு வரியிலே வழுதி கூண் நிமிர்த்த பெருமாளே என்று சொல்லக்கூடிய ஒரு வரியிலே ஞானசம்பந்த பெருமானுடைய மிகப்பெரிய ஒரு சமய தொண்டை நமக்கு நினைவுபடுத்துகிறார் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள். அதை குறிப்பிடுகின்றார். எதிரில்லாத பக்தி தனை மேவி இனிய தாழ் நினைப்பை இருபோதும் என்று குறிப்பிடுகின்றார். எதிரில்லாத பக்தி என்று சொன்னால் அந்த பக்தி நாம் இறைவன் மேலே வைத்திருக்கிற பக்தி அப்பழுக்கற்றதாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்திக்கு எந்த விதமான பலனையும் எதிர்பாராத ஒரு பக்தியாக அது திகழ வேண்டும். அந்த பக்தி உண்மையான அன்பை வெளிக்காட்டுவதாக இருக்க வேண்டும். எதிர் இல்லாத பக்தி என்று சொன்னால் ஒப்புமை சொல்லப்பட முடியாத பக்தி. அதை மணிவாசகரும் சொல்லுவார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்று குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு கண்ணப்பரிடம் இருக்கிற அந்த அன்பை ஒப்பில்லாத அன்பு என்று குறிப்பிடுகின்றார். அதுபோல எதிரில்லாத பக்தி என்று சொல்லக்கூடிய பக்தி நம்மிடம் விளையுமானால் இனிய தாழ் நினைப்பை இருபோதும், முருகனுடைய திருவடிகளையே எப்பொழுதும் நாம் பொருந்து இருந்து இருபோதும் என்று சொன்னால் இரவு பகல் என்று சொல்லக்கூடிய இரண்டு காலங்களிலும் நாம் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் என்று அப்பர் சுவாமிகள் திருஅதிக வீரட்டான திருப்பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். ஆகவே இதய வாரிதிக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே, என்னுடைய இதயத்திலே நீ குடிகொண்டிருந்து இந்த இதய எண்ண குவியல்களையெல்லாம் உன்னுடைய புகழ் மொழிகளாக மாற்றி எனக்குள்ளே எப்பொழுதும் சிறந்து நீ விளங்க வேண்டும். கதிர்காம வெப்பில் உறைவோனே கனகமேறு ஒத்த புயவீரா என்று தன்னுடைய விண்ணப்பத்தை எப்பொழுதும் உன்னுடைய நினைப்பாக இருக்க வேண்டும். அதாவது நாம் நம்முடைய நினைப்பை முழுமையாக முருகனுக்கு அர்ப்பணித்து இரவு பகல் பாராது எப்பொழுதும் சிவசிந்தனையாகவே இருந்து இந்த வாழ்வை பயனுள்ள வாழ்வாக செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்புகளிலே நமக்கு ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அறிவுறுத்துகின்றார். கதிரகாமத்திற்குரிய அற்புதமான இந்த திருப்புகளை இப்பொழுது நாம் உதவாமூர்த்திகள் பாடக்கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம். யதாள் நினைப்பை இருபோதும், யதாள் நினைப்பை இருபோதும், யதாள் நினைப்பை இருபோதும், இதய பாரதிக்குள் உறவாகி இதய பாரதிக்குள் உறவாகி இதய பாரதிக்குள் உறவாகி
ஸ்ரீலங்காவில் மூன்று திருத்தலங்களுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் அருளியிருக்கிறார் என்ற செய்தியை முன்னர் நாம் சிந்தித்தோம். கதிர்காமம் ஒரு தலம், திரு அருக்கோணாமலை என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலத்திற்கும் அருளி செய்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நெல்லிப்பழை என்ற வட்டத்திலே காங்கேயன் துறையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த திருக்கோயில் இருக்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு நகுலேஸ்வரம் என்கிற திருநாமம் இருக்கிறது. நகுலம் என்றால் கீரி என்று பொருள்படுகிறது. இங்கே இருந்த ஒரு முனிவர் ஜமதக்னி முனிவர் நரி முகமாக இருந்தார் என்றும், இந்த தலத்து பெருமானை வழிபட்டு அந்த குறை நீங்கினார் என்றும் நாம் செய்திகள் கேள்விப்படுகின்றோம். வடக்கே கீரிமலை சாரலிலே முதல் சிங்கள மன்னனாக சொல்லப்படுகிற விஜயன் கட்டிய கோயில்கள் திரு தம்பலேஸ்வரர் என்று சொல்லப்படுகிறது. ஜமதக்னி முனிவர் வழிபட்ட பிறகு இதற்கு நகுலேஸ்வரம் என்கிற திருநாமம் வந்ததாக தெரிகிறது. இங்கே கந்தசுவாமி அற்புதமாக விளங்குகிறார். அவருக்கு காங்கேயன் என்கிற திருநாமம் விளங்குகிறது. கங்கையினுடைய புத்திரனாக விளங்குகின்ற அந்த குறிப்பை உடையது காங்கேயன் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமம். ஒரு திருமுகத்தோடு விளங்குகிற பெருமானுக்கு வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய அற்புத திருக்கோலம் அமைந்திருக்கிறது. அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு திருப்புகளை இதற்கு அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார். அந்த திருப்புகளிலே நமக்கு சில செய்திகளை வழக்கம் போல குறிப்பிடுகின்றார். ஒரு திருப்புகளை எடுத்துக்கொண்டால், அந்த திருப்புகளிலே பின்பாதி முருகனுடைய புகழை பேசும், முன்பாதி தாம் சொல்ல வந்த கருத்தை சொல்லக்கூடிய முகமமாக இருக்கும். அது இப்படி இரண்டு பகுதிகளாக பிரித்து கொண்டு அந்த பிற்பாதியிலே நம்முடைய முருகப்பெருமானை பற்றிய பல்வேறு செய்திகள், அது கந்தபுராண செய்திகள், அவருடைய கருணை, வள்ளியினுடைய செய்திகள், தேவயானையினுடைய செய்திகள் என்றெல்லாம் பல்வேறு விதமான செய்திகள், அதிலே திருமால் பற்றிய செய்திகள், சிவபெருமான் பற்றிய செய்திகள் என்றால் இப்படி அந்த பிற்பாதியில் வரும். முற்பகுதியிலே தான் சொல்ல வந்த கருத்தை மிக அழகாக அற்புதமாக நம்முடைய ஸ்ரீமதி அருணகிரிநாத சுவாமிகள் அமைத்திருப்பார்கள். அப்படி அமைத்த இந்த திருப்புகளிலும் கூட மிக அழகாக அதை நிறைவு செய்கிற பொழுது இந்த திருப்புகளை
அறத்தில் வாழ் உமை சிறக்கவே அருமுகத்தினோடு அணிகுரத்தி ஆணையோடு அருக்கொணாமலை தருக்குலாவிய பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார். அதாவது தரு குலாவிய என்று சொன்னால் மரங்கள் நிறைந்து விளங்குகின்ற சோலையிலே அருக்கொணாமலையிலே விளங்குகின்ற பெருமானே அவர் அறத்தில் வாழ் உமை சிறக்கவே அருமுகத்தினோடு அணிகுரத்தி ஆணையோடு என்று குறிப்பிடுகின்றார். அம்மையினுடைய பெருங்கருணை அவருக்கு இருக்கிறதாம் பெருங்கருணை. அம்மை கருணை இருக்கிறது என்று சொன்னால் அம்மையினுடைய கருணையினாலே திரு அவதாரம் செய்தவர் என்று உபச்சாரமாக சொல்கிறார். அறத்தில் வாழ் உமை சிறக்கவே அருமுகத்தினோடு என்று குறிப்பிடுகின்றார். அம்மைதான் சிவத்தை அழைத்து கொண்டு சரவணப் போகையிலே இருந்த அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து கந்தன் என்கிற திருநாமத்தை இடுகிறார் என்று கந்த புராணத்திலே வருகிறது. அதனாலே அறத்தில் வாழ் உமை என்று குறிப்பிடுவது காஞ்சிபுரத்திலே அம்மை 32 அறங்களை செய்து கொண்டு வாழ்கிறாள் உமை. அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் காஞ்சிபுரத்திலே எல்லா திருக்கோயில்களுக்கும் எல்லா சிவன் கோயில்கள் எல்லாவற்றிற்கும் அம்மன் சன்னதி தனியாக இருப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் சேர்த்து காமகோட்டத்திலே காமாட்சியாக அம்பாள் விளங்குகின்றாள். அப்படி அந்த அறங்களை செய்து கொண்டு அம்மை சிவனை பூசை செய்த திருத்தலம் காஞ்சிபுரம். அதனை அறத்தில் வாழ் உமை என்று அதனை குறித்து சிறக்கவே அந்த அம்மையார் பெருமைப்பட்டு கொள்ளும் விதமாக முருகனை பற்றி பெருமைப்பட்டு கொள்ளும் விதமாக ஒரு பேர் கிடைத்தது. அறுமுகத்தினோடு ஆறு முகங்களோடு, வேறு எந்த கடவுளுக்கு ஆறு முகங்கள்? சிவபெருமானுக்கு ஆறு முகங்கள் உண்டு. ஆனால் ஆறாவது முகமாக இருக்கக்கூடிய அதோ முகத்தை அவர் மறைத்து வைத்திருப்பார். ஆனால் அந்த முகமும் வெளிப்பட்டு ஆறு முகங்களாக விளங்குவது சுப்பிரமணியருக்கு மட்டும்தான். அதனால தான் கந்த புராணத்தில் சொல்ல வருகிற பொழுது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்று சொல்லுகிற பொழுது அறிஞர் ஆயோர் சிந்திக்கும் என்று அந்த அதோ முகத்தை குறிப்பிடுகின்றார். அப்படி அறத்தில் வாழ்வுமை சிறக்கவே அருமுகத்தினோடு அணிகுரத்தி அணிகுரத்தி யானையோடு, யானை என்று சொல்லுகிற பொழுது தெய்வ யானையோடு அருக்கொணாமலை தருக்குலாவிய பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார். அதில் சொல்ல வருகிற செய்தியாக சுவாமி சொல்லுகிற செய்தி என்ன என்று கேட்டால், நாம் இளமை காலத்திலே பல்வேறு விதமான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு பல்வேறு விதமாக சுற்றி திரிந்து இந்த உலகத்தை பற்றி எந்த விதமான கவலையும் அச்சமும் இல்லாமல் துணிந்தெல்லாம் சுற்றுகிறோம். ஆனால் வயதான காலத்திலே பல்வேறு நோய்கள் வந்து சேர்கின்றன. அப்படி நோய்கள் வந்து சேர்ந்த உடனேயே நாம் பிணியிலே உழன்று பாய்மிசை வெளுத்து, அதாவது நீரும் உணவும் கூட சரியாக உண்ண முடியாமல் கிடக்க வேண்டிய ஒரு நிலையானது நமக்கு வாய்த்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அமையாமல் எப்பொழுதும் உன்னை நினைந்து உன் தலங்களுக்கு வந்து தரிசித்து மீள்கின்ற அந்த உடல் அந்த ஆரோக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். அப்படி நாமும் கேட்போம் என்று சொல்லி இப்பொழுது அந்த திருப்புகழ் பாடலை நாம் கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பரம். தொடுத்த வாழன விழித்து மார்முலை அசைத்த மேகலை மறைத்து மூடிகள் தொடுத்த வாழன விழித்து மார்முலை அசைத்து மேகலை மறைத்து மூடிகள் துடித்து நேரலை நெகிழ்த்து மாவியல் கொழு மாதரு சுகித்தகாவன நகைத்து மேல் பிழ முடித்தவார் குழல் விரித்து மேவிதழ் துவர்த்த வாய் சுருளட இமால் கொடு வழி ஜேயே போய் படுத்த வாயலில் அணைத்து மாமுலை படுத்த வாயலில் அணைத்து மாமுலை பிடித்து பார்வொழுமழு திவாயுதம் கடித்து நாணம கழித்த பாவிகள் பலை யாகாலே பலித்து நோய் பிணி இடத்து
பாய் மேசை பல்லித்து நோய் பிணி கிடந்து பாய் மேசை வெளுத்து பாய்களும் மல தினாயன பசித்து தாகமும் எடுத்திடாவுயிர் உழல் பேயேனோ வெடுத்த தாடகை சின்ன தையோகனை வெடுத்த தாடகை சின்ன தையோர்கனை விடுத்து யாகமும் நடத்தியேயோரு விடுத்து யாகமும் நடத்தியேயோரு மிகுத்த பார்சிலை முறை தமாயவன் மறு போகோனே விதித்து ஞாலம் அழி தவேதனை விதித்து ஞாலம் அழி தவேதனை அதிர்த்து போர் முடிகர துலாயனல் அதிர்த்து போர் முடிகர துலாயனல் விழித்து காமனை எரித்த தாதையர் விழித்து காமனை எரித்த தாதையர் குரு நாகாத அடுத்த ஆயிர விட பண்ணாமுடி அடுத்த ஆயிர விட பண்ணாமுடி நடுக்க மாமலை பிழகவேவடு அடுத்த ஆயிர விட பண்ணாமுடி நடுக்க மாமலை பிழகவேவக நடுக்க மாமலை பிழகவேகவ நடுக்க மாமலை பிழகவேகவ அடர்க்கரா முடி பதை கவேபோரு மயில் வீரா அரக்கர் மாமுடி பதை கவேபோரு மயில் வீரா மயில் வீரா அறத்தில் வாழுமை மயில் வீரா அறத்தில் வாழுமை சிற கவேயரு அறத்தில் வாழுமை சிற கவே அரு முகத்தினோ தணிகுர நீயானையோடு அறத்தில் வாழுமை சிற கவேயுரு முகத்தினோ நறுர தியானையோ முகத்தினோ தணிகர தியானையோ முகத்தினோடணிகுர தியானையோ தருக்கோணாமலை தரு புலாவிய பெரு மாயாளே அருக்கோணாமலை தரு புலாவிய பெரு மாயாளே